ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேன். ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் பார்ப்போம். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், 2023 இந்த இயர்க்கு MBBS சீட்ஸ் நம்ம புதுச்சேரிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் நமக்கு MBBS சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு NMC வெப்சைட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷனாக தகவல் தெரிஞ்சிருக்குங்க. 150 சீட்ஸாக முன்னால் இருந்த 2022 இருந்த நம்பர் வந்து இப்போ 250 அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய புதுச்சேரி காலேஜஸ் அங்கே லிஸ்ட்டில் போய் பார்க்கும்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆன விவரம் இங்கே நமக்கு தெரிய வந்திருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் புதுச்சேரி, இந்த காலேஜ்க்கு நமக்கு வந்துட்டு போன வருஷம் 2022 150 சீட்ஸ் இருந்தது, இப்போது அது 250 இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 150 இருந்தது, இந்த வருஷம் 2023 250 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு காலேஜஸ்க்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது 100 சீட்ஸு. ஸோ அதனால் நம்மளுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து புதுச்சேரிக்கு மூணு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குங்க. பிம்ஸ், மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இப்போ இந்த மூணு மெடிக்கல் காலேஜஸ்லேயும் 450 மெடிக்கல் சீட்ஸாக இருந்தது, இப்போது இந்த வருஷம் 650 மாறி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் NMC சைட் படி உங்களுக்கு அந்த கவுண்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுச்சேரியில் 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டோட்டல் மெடிக்கல் சீட்ஸ் வந்து இந்த அப்ரூவல் கிடைச்சதுனால இப்போது 1873 சீட்ஸாக நமக்கு இந்த வருஷம் மாறி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதுவும் NMC சைட்டில் போய் நம்ம பார்த்து நம்பர்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரியில் இப்போ 2023 எவ்வளோ சீட்ஸ் இருக்கலாம் அப்படின்றத நம்ம NMC சைட்டை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஜிப்மருக்கு மட்டும் நமக்கு MCC சீட் மேட்ரிக்ஸ் 2022 ரிலீஸ் பண்ணி ஜிப்மர் ப்ராஸ்பெக்டஸில் இருந்தபடி 2022 வச்சு நம்ம பார்க்கும்போது 243 சீட்ஸ் இருக்குது. நம்ம அறையவே இப்போ வச்சுக்கிட்டோம், ஏன்னா நமக்கு 2023 MCC திருப்பியும் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடுவாங்க. அதை வந்து நம்ம ஜிப்மர் ப்ராஸ்பெக்டஸ்லேயும் அப்டேட் பண்ணி நமக்கு வரும். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸை வச்சு நம்ம 2023 என்ன சீட் இருக்குன்றத நான் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் 2023 ரிலீஸ் ஆனோடனே ஜிப்மருக்கான சீட்ஸோடைய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு தரேன். இப்போ நாம் 2022 இருந்த 243 சீட்ஸ் அப்படியே வச்சு நம்ம போட்டிருக்கோம். IGMC இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரிக்கு நமக்கு 180 சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜ்னால 180 சீட்ஸ் இருக்குது. பிம்ஸ், பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட் காலேஜ், இதில் 150 இருக்குது. இப்போ ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 250 மாறி இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட் இந்த காலேஜுக்கு இப்போ 250 மாறி இருக்குது. ஸோ மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டியூட் டீம்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 250. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் புதுச்சேரி டீம்டு பார்த்திங்கன்னா 250. விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் புதுச்சேரி டீம்டு பார்த்திங்கன்னா 150. அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி டீம்டு வந்து 150. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு இப்போது 2023 ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 2022 போன வருஷம் நமக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஹெல்த் செக்ரட்டரியேட்லேருந்து வெளிவந்த நமக்கு அஃபிஷியல் தகவல் வந்து சென்டாக்கு கொடுத்த அந்த தகவலை எடுத்துருக்கோம் நம்ம. இது 2022 அதை பார்க்கும்போது பிம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டோட்டல் இன்டேக் 150 கவர்மெண்ட் கோட்டாக்கு 56 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா போன வருஷம் 2022 150 சீட்ஸ் இன்டேக், டோட்டல் இன்டேக்கில் 56 வந்து கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் பார்த்திங்கன்னா 150 சீட்ஸ் டோட்டல் இன்டேக்கில் 2022 53 சீட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் நமக்கு ரெண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸான ஸ்ரீ மணக்குள விநாயகர் காலேஜ்லேயும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்லேயும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நமக்கு இந்த வருஷம் அவங்க மூலமாக கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது நம்ம எதிர்பார்ப்புகள் என்னவா ஆக போகுது அப்படின்றதாங்க நமக்கு ஒரு விஷயமா இருக்குது.
இப்போ மூணு தனியார் மருத்துவ இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 450 இப்போ 650 அதாவது 450 650 உயர்ந்திருக்கிறதுனாலையும் ரெண்டு மெடிக்கல் தனியார் மெடிக்கல் காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் தலா 100 இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கனால இந்த தடவை நம்ம கொஞ்சம் 50% சீட்டு புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டாக்கு கேட்கப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து நமக்கு நல்லதாக ஒரு பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்ம புதுச்சேரி மக்கள் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். புதுச்சேரி மாணவர்கள் வந்து பயனடைகிற மாதிரி நமக்கு நல்லபடியாக சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 50% வழங்க கோரி வலியுறுத்தியிருக்காங்க, புதுச்சேரி அரசு வலியுறுத்தியிருக்காங்க. பட் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிவடைஞ்சு நம் புதுச்சேரி அரசு நமக்கு வந்து என்ன தகவல் தெரிவிக்க போகிறாங்கன்றதும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இந்த வருஷம் 2023 இந்த செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் நமக்கு என்னவா இருக்குன்றது தான் இப்போ நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஆல்ரெடி நம்ம புதுச்சேரி குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வேறு இந்த தடவை வந்து உயரப்போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜான ஜிப்மர்க் ஆகட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், இப்போ கட் ஆஃப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் அந்த இன்க்ரீஸ் ஆன சீட்லேருந்து அவங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ பகிர்ந்தளிக்க போகிறாங்க அப்படின்றத வச்சு பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் இன்க்ரீஸ்டு சீட்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு இந்த வருஷம் அப்படின்னா நிறைய குழந்தைங்கள் அதில் வந்து பயனடைவாங்க. நீட் ஸ்கோர் எடுத்திருக்க குழந்தைங்க பயனடைவாங்க. ஸோ புதுச்சேரி மாணவர்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் அமையுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் எத்தனை சீட்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது இந்த வருஷம், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்க போகுதுன்ற விவரமும் அது எப்படி வந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனாக நமக்கு வந்து நம்ம ஹெல்த் செக்ரட்டரியேட் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அங்கேருந்து நமக்கு சென்டாக்கு வந்து கொடுக்கப்படும்போது சென்டாக் வெளியிடும்போது நமக்கு கட்டாயமாக தெரிய வரும். அப்படி வெளியிட்டோன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, நமக்கு கிடைச்சிட்ருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷலாக நமக்கு கொடுக்கப்பட்டுருக்க கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி நமக்கு தரக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் கல்வி திட்டத்தின் கீழே வர ஸ்காலர்ஷிப் வந்துட்டு இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வரமாக அது இருந்துகிட்ருக்கு. அந்த இதுலேயும் நமக்கு வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது, நமக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து இந்த வருஷம் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்க போகுது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அஃபீஷியலாக நமக்கு வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும்போது நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களோடு நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.